ஒருபோதும் தமிழன் வழிபாட்டை எந்த ஆரியமும் வீழ்த்திவிட முடியாது என்பதற்கு இந்த நூல் ஒரு சாட்சி. கடவுளோடு என் அம்மாவும் அப்பாவும் செய்த உரையாடல் எப்படி இருந்துச்சுன்னா, டே கருப்பா, டே முனியா, டே தான், ஏ ஆத்தா, என்னத்தான் நீ ஒரு ஆத்தான்னு இந்த வயிற்றுல ஒரு புள்ள பூச்சி வரணும்னு ஒரு வருஷமா வேண்டுனேன், என்னத்தை நீ பண்ணி கொடுத்தப்போ உனக்கு இடாவட்ட மாட்டேன். மதம் என்கிற வழிபாட்டுக்குள் வந்து ஒன்றை நிறுவனமயப்படுத்தினார்களோ அன்று இந்த வழிபாடு தொலைந்ததுங்கிறான். எங்கள் பண்பாடு என்பது பிறரை தாழ்த்தாது, எங்கள் வழிபாடு பிறர் வழிபாட்டை குறைத்து மதிப்பிடாது. எங்கள் கடவுளே பெரிய கடவுள் என்று நாங்கள் சொல்லவில்லை, எங்கள் கடவுளையும் கடவுளாப்பாருன்னு தான் சொல்கிறோம். பெரியார் இல்லை என்றால் என்னவாயிருக்கும் என்றால், முனீஸ்வரனும் கருப்பராயனும் ஐயனாரும் காளியும் கொற்றவையும் காணாமல் போயிருப்பார்கள். அதை ஆகமங்கள் திருடிக்கொள்ளும். சனாதனம்தான் பண்பாடுன்னு எந்த ஊரில் சொல்லியிருக்காங்கன்னா, சனாதனத்துக்கு சங்கூதிய தமிழ்நாட்டில் வந்து சொல்லியிருக்கிறார்கள். நாம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம். நம்ம தலையில் மிளகா அரைக்க பார்க்குறாங்க. நாடு இந்தியா தான், அது பாரதம் என்று அவர்கள் வசதிக்கு வைத்துக் கொள்ளலாம். பம்பரி ரீயூசபிள் டைப்பர்ஸ் ஃபார் பேபிஸ் அண்ட் அடல்ட்ஸ். ஆனா ரீயூசபிள் காட்டன் நாப்கின்ஸ் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது. அரங்குக்குள்ள நுழைகிற போது எல்லாரும் புகைப்பு நடக்கிற இடத்துல ஒரு பெரிய ஐயனார் சிலையில் ஐயனார்கையில் அருவாளை கொடுத்து, அந்த ஐயனார் நெத்து நிறைய பட்டையோடு கோபம் கொண்ட முகத்தோடு இருக்கிறார். அவருக்கு எதிர்க்க கருப்பு சட்டையோடு கைத்தறியை ஊண்டி ஒரு கிழவன் இருக்கிறார். இதென்ன ஐயனாரோடு கடவுள் இல்லை என்று பேசிய தந்தை பெரியார் பேசுகிறார். இதென்ன விழா? இதுதான் தமிழ்நாட்டின் பண்பாட்டு விழா, இதுதான் தமிழ்நாட்டின் பாரம்பரிய விழா. இந்த நூலை கொண்டு வந்து கொடுக்குற போது வழிபாடு என்ன தெரியுமா ராஜீவ்னு ஆரம்பித்தார் அண்ணன். ஒரு நாள் ஒரு உரையாடல், இந்த உரையாடலை உண்மையிலேயே எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது எங்கள் அண்ணன் பெருமரியாதைக்குரிய எங்கள் அண்ணன் மகேசனன் தான். அவன் நல்லா படிப்பான்ப்பா, நல்லா எழுதுவான்ப்பான் பார். அப்படி இயல்பாக ஒரு உரையாட ஆரம்பிக்கும் போது எது வழிபாடு தெரியுமா, இன்றைக்கி நம்முடைய வழிபாடுலாம் எங்கேருந்து வந்தது தெரியுமான்னு ஆரம்பிப்பார். சரி அண்ணன் ஏதோ நாங்கள் அந்த உரையாடல் நின்று கொண்டே போச்சு. ரொம்ப நாள் கழித்து ஒரு நூலை கொண்டு வந்து கொடுத்துட்டு பார்த்தவதான்ட்டு தமிழ் சமூகத்தில் எச்சங்களாக இருந்த ஆசீர்வாகம் பெருமரியாதைக்குரிய ஐயா நெடுஞ்செழியனார், பெருமரியாதைக்குரிய தோ பரமசிவம் போன்றவர்களுடைய மாணவர்கள் இன்னும் இந்த சமூகத்தில் வீற்றிருக்கிறார்கள். ஒருபோதும் தமிழன் வழிபாட்டை எந்த ஆரியமும் வீழ்த்திவிட முடியாது என்பதற்கு இந்த நூல் ஒரு சாட்சி. இந்த வழிபாடு என்னவா இருந்திருக்கு? இன்னைக்கு எல்லோரும் அர்ச்சகராக நம்ம கோரிக்கை வைக்கிறோம். ஆனால் நம்ம ஊரில் ஒரு மரபு இருந்துச்சு, மாசி மாதம் ஆகிட்டா ஒரு வருஷம் வளர்த்த செம்பரி ஆட்டுக்கிடாவை கொண்டாந்து வீட்டுக்கு முன்னாடி, டே ராமு, டே ராமு ஓடாத, டே கருப்பா ஓடாத, இப்படி கிடாவோட பேரை சொல்லியே வளர்ப்போம். அந்த வளர்ந்த கிடாவுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா, ஆகா முனீஸ்வரனுக்கு நேர்ந்து விட்ட கிடா முடியாமல் இருக்க, ஒட்டுமொத்த குடும்பமும் சோர்வாயிடும். ஏதாவது ஆண்டின் அந்த கொடையில் போய் அந்த கிடாவை வெட்டிட்டு, என் கடவுள் எப்படிப்பட்ட கடவுளாக அங்கே இருந்தாங்கன்னா, எங்கள் அம்மா போய் குறியடிக்க குலவை போட எங்கள் அப்பன் கருப்பு வெட்டி கட்டிட்டு ஆடும்போது எங்கள் அம்மாவுக்கு சாமி வந்து, டே கருப்பா, டே கருப்பா உனக்கு செஞ்சம்ல கேட்டியா, நீ கேட்டிய உனக்கு கிடா வெட்டின, நீ கேட்ட உனக்கு கோயில் கட்டின, நீ கேட்டேன் உன் கோயிலுக்கு பெயிண்ட் அடித்தேன், நீ கேட்டேன்னு பெரிய மணி வச்சேன், நீ கேட்டேன்னு பெரிய கேட்டு வச்சேன், நீ எனக்கு என்னடா பண்ணேன், போ அடுத்த வருஷம் கிடா வெட்ட மாட்டேன். யார்? கடவுளோடு என் அம்மாவும் அப்பாவும் செய்த உரையாடல் எப்படி இருந்துச்சுன்னா, டே கருப்பா, டே முனியா, டே தான், ஏ ஆத்தா, என்னத்தான் நீ ஒரு ஆத்தான்னு இந்த வயிற்றுல ஒரு புள்ள பூச்சி வரணும்னு ஒரு வருஷமா வேண்டுனேன், என்னத்தை நீ பண்ணி கொடுத்தப்போ உனக்கு கிடா வெட்ட மாட்டேன், உனக்கு இனிமேல் பெயிண்ட் அடிக்க மாட்டேன், உனக்கு திருவிழா கொண்டாட மாட்டேன். என்னுடைய கல் தெய்வங்கள் என்பது எங்கள் மூத்தோர்களோடு உரையாடல் அப்படித்தான் இருந்தது. இந்த சமூகம், தமிழ் சமூகம் இன்னும் அப்படித்தான் உரையாடி கொண்டிருந்தது. ஆனால் இது நிறுவனமயமானக்கு பின்பு பெருமரியாதைக்குரிய தோ பரமசிவம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், என்று மதம் என்கிற வழிபாட்டுக்குள் வந்து ஒன்றை நிறுவனமயப்படுத்தினார்களோ அன்று இந்த வழிபாடு தொலைந்தது என்கிறார். என் மதம் பெரிய மதம், என்னுடைய மதம் தான் பெரிய மதம், என்னுடைய பண்பாடு தான் பெரிய மதம் என்ற வழிபாட்டு சண்டை எப்போது வந்தது என்றால், மதங்கள் நிறுவனமயமான போதுதான். அந்த மதத்துக்கென்று ஒரு சாமியார் வந்தபோது, அந்த சாமியாருக்கென்று நிறுவனம் வந்தபோதுதான் எங்கள் பண்பாடெல்லாம் தொலைஞ்சு போச்சு. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்த கூட்டத்துக்கு என்ன தொடர்பு? நான் அதை மட்டும் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். பழனியில் நான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன். முடிச்சுட்டு 10 மணி முடிச்சுட்டு எங்கள் அண்ணன் செந்தில் அண்ணன் தம்பி வா ஒரு இடத்துக்கு போகணும்னு கூட்டிகிட்டு போனார். ஒரு நீண்ட நடிகை பயணம் போனோன்னா ஒரு கோயிலுக்குள்ள போயிட்டு என் சித்தர் பாண்டார், எனக்கு இந்த சித்தர் தான் வழிகாட்டினார். உனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது. போன பார்த்தா அவர் ஒரு நீண்ட நடிகை வாழ்ந்த ஒரு முன்னவர் ஏதோ ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அந்த கருத்து வந்து அவரை பண்படுத்துகிறது. எங்கள் பண்பாடு என்பது பிறரை தாழ்த்தாது, ஒன்றை பண்படுத்தும் என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிற மரபு இந்த மரபு. இந்த மரபு ஐயனார் மரபும் முருக வழிபாடும் எப்படி நின்றது? இதற்கும் பெரியாருக்கு என்ன சம்பந்தம்? ஒருவேளை ஐயனாருக்கும் பெரியாருக்கும் உரையாடலை அவர் எப்படி வச்சார்ந்திரல, நான் இப்படிதான் உணர்ந்து கொள்கிறேன். அந்த அவருடைய எழுத்தும் அப்படித்தான் உள்ளே உணர்த்தி இருக்கிறது. ஐயனார் கோபத்தோடு நிற்கிறார், பெரியார் எதுக்கு, என்ன பிரச்சனைங்கிறாரு. ஐயனார் சொல்கிறார், நாங்கள் கல்தெய்வ வழிபாடாக ஊர் ஊராக இருக்கிறோம், கல்தெய்வ வழிபாடாக ஊர் ஊராக இருக்கிறோம், எங்களுக்கு கோபுரங்கள் இல்லை, எங்களுக்கு கோபுரங்கள் இல்லை, எங்களுக்கு கொடைகள் இல்லை, எங்களுக்கு ஆகமங்கள் இல்லை, எங்களுக்கு திருமண மந்திரங்கள் இல்லை, எங்களுக்குள் உள்ளே வந்து மணி வெடிப்பதற்கு கீழ்சாதி மேல்சாதி தீட்டில்லை, எங்கள் எங்கள் நாங்கள் கேட்பதெல்லாம் எங்கள் வெள்ளாடும், எங்கள் ஒரு பாட்டில் சாராயமும் ஒரு பாக்கெட்டு சுருட்டும் ஒரு கொலை சத்தந்தான். அப்போ பெரியார் கேட்டிருப்பார், உனக்கு அத்தனை இருக்குல்ல, இப்போ ஏன் கோபமாக இருக்க? இப்போ ஏன் கோபமாக இருக்கன்னா என் பிள்ளைகள்லாம் என்னை விட்டுட்டு பெரிய பெரிய கடவுளை தேடி போயிட்டான், நான் தெருக்க வழியே நிற்கிறேன், இன்னும் கோபுரம் இல்லாமல் நிற்கிறேன், அவனுக்கு எல்லை காத்த சாமியாக நிற்கிறேன், காளியாக நிற்கிறேன். ஆனால் என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒரு பெருதெய்வத்தை நோக்கி நகர்ந்து விட்டார்கள், எங்களை காக்கிற கடவுள் நீந்தான் பெரியார் என்று ஐயனார் பெரியாரை பாராட்டி இருப்பார் என்று தான் பார்க்குறேன். ஏன்னா இந்த இந்த உறவை புரிஞ்சுக்காம இருக்க முடியாது. இந்த இந்த மேடையெல்லாம் வெளிப்படையாக சொல்கிறேன். அண்ணன் மகேசன் இருக்காங்க, வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்கு உள்ளான நேரத்தில் தாத்தா அன்பிலார் அவர்களுடைய பேரன் மேடையில் இருக்கார். எங்களுடைய சின்னவரை அமைச்சராக்கின விரும்பு அண்ணன் சொன்னேன், அண்ணன் ரொம்ப மகிழ்ச்சின்னு. ஒரு பெரிய 30 ஆண்டு காலம் வந்தாலும் இந்த முறைச்சில் வரும் அண்ணன் சொல்ல, 30 ஆண்டு காலம் கழிச்சாலும் என்ன அவரை வாரிசு அரசியலாக்கிட்டின்னு சொல்லுவீங்களே அப்படின்னு. அவருக்கு அந்த தைரியத்தை கொடுத்தது அவர் போட்டிருக்கிற கருப்பு சட்டை, எங்கள் அவரோட வந்த வழி, அவருடைய தாத்தாவுடைய கொள்கையும். இங்கே அமர்ந்திருக்கிற இந்த இந்த அரங்கு பார்க்குற பல பேருக்கு தெரியும், இந்த அரங்கு அண்ணனுடைய தம்பிகளால் கட்டப்பட்ட உதயநிதி ரசிகர் மன்றத்துடைய அந்த அரங்கு இருக்கிற அல்லவா, இந்த அரங்கு ஒரு அறிவாயுதமாக திட்டின்றார்கள். ஒரு அரசியலில் ஒரு அரசியலில் பல பேர் வீழ்த்து விடலாம் என்று நினைக்கிற போது இந்த இளையோர் படைதான், இதோ ஐயனாராக மகேஷ் இருக்கிறார், பெரியாராக எங்கள் சின்னவர் இருக்கார் என்ற ஒரு பண்பாட்டு தொடர்ச்சியை கொண்டு வருகின்றது. நான் ஒன்றை தான் மீண்டும் சொல்ல நினைக்கிறேன், பெரியாருக்கும் ஐயனாருக்கான வேறுபாட்டை இந்த தமிழ் சமூகம் புரிந்து கொண்டால் பெருதெய்வத்துக்கும் சிறு தெய்வத்துக்கான வேறுபாட்டை இந்த தமிழ் சமூகம் புரிந்து கொள்ளும். எங்கள் பண்பாடு என்பது பிறரை தாழ்த்தாது, எங்கள் வழிபாடு பிறர் வழிபாட்டை குறைத்து மதிப்பிடாது, எங்கள் வழிபாட்டு முறை பிற வழிபாட்டு முறை தாழ்த்தாது. நாங்கள் எந்த இடத்திலும் எங்கள் வழிபாடே உயர்ந்த வழிபாடு என்று சொல்லவில்லை, நாங்களும் வழிபடுகிறவர்கள் தான். எங்கள் கடவுளே பெரிய கடவுள் என்று நாங்கள் சொல்லவில்லை, எங்கள் கடவுளையும் கடவுளாப்பாருன்னு தான் சொல்கிறோம். நீ தான் உயர்ந்தவன், இல்லை இல்லை நானும் மனிதன் தான் என்கிற அந்த திராவிட மாடலுடைய அரசன் பெரும் மரியாதைக்குரிய எங்கள் தலைவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த பண்பாட்டு மரபு. இந்த மேடையில் கடவுள் இல்லை என்று சொல்கிறார் அண்ணன் திருமாவளவன் இருக்கிறார், கடவுள் இல்லை என்று சொல்கிற என்னுடைய பெரும் மரியாதைக்குரிய அண்ணன் சிவசங்கரன் இருக்கிறார், காவிமயமாக இருக்கிற எங்கள் அமைச்சர் இருக்கிறார். காரணம், எந்த பண்பாட்டையும் திராவிட மாடல் எல்லோருக்குமான மாடல், இந்த வழிபாட்டு முறையை, இந்த வழிபாட்டு முறை என்பது பெருதெய்வமாக இருக்கிற அவர்களோடு உரையாடுவதற்கு ஒரு சாதி தேவைப்பட்டது, பெருதெய்வங்களோடு பேசுவதற்கு ஒரு பூணூல் தேவைப்பட்டது, பெருதெய்வங்களோடு பேசுவதற்கு ஒரு மதம் தேவைப்பட்டது. ஆனால் எங்கள் ஐயனாரோடு கருப்பு சட்டையை போட்டுட்டு கொலவையும் மந்திர கொலவையும் கொட்டடியோடு பேச முடியும் என்பதை இந்த தமிழ் சமூகத்தில் இந்த வழிபாட்டு முறையை பாதுகாத்து வைத்தவர் தான் தந்தை பெரியார் என்கிற பெருங்கிழவன். பெரியார் இல்லை என்றால் என்னவாயிருக்கும் என்றால் முனீஸ்வரனும் கருப்பராயனும் ஐயனாரும் காளியும் கொற்றவையும் காணாமல் போயிருப்பார்கள். அதை ஆகமங்கள் திருடிக்கொள்ளும். என்றால் பண்பாடு திருடப்படுகிற நேரம் இந்த நேரம். இன்னைக்கு கூட சனாதனம்தான் பண்பாடுன்னு எந்த ஊரில் வந்து சொல்லியிருக்காங்கன்னா சனாதனத்துக்கு சங்கூதிய தமிழ்நாட்டிலிருந்து சொல்லியிருக்கிறார்கள். நாம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம். கடவுள் இல்லை என்பது பகுத்தறிவுடைய வெளிப்பாடு. ஆனால் கடவுள் யாருடைய கடவுளாக இருந்தார்கள், அதை இந்த நூலில் கிரேக்கத்தில் இருந்த கடவுள்கள் தான் இங்கு கற்பிக்கப்பட்டன. கிரேக்கத்தில் சொல்லப்பட்ட அந்த கடவுள்களைத்தான் கொண்டு வந்து நமக்கு புராண கதையாக சொன்னார்கள் என்று இவர் நிரூபித்திருக்கிறார். உண்மையிலேயே தமிழ்மாறன் அவர்களுடைய அடுத்த நூலுக்கு ஒரு வாசகனாக காத்திருக்கிறேன். அன்பு கொண்டவர்களே, ஒன்றை ஒன்றை மட்டும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். பாரதம் என்கிற ஒரு நாடு குறித்து பல பேர் பேசுகிறார்கள், மகிழ்ச்சி பேசட்டும். எங்களை பொறுத்தளவில் இந்திய ஒன்றியம், இந்தியர் என்பதை பெருமித கொள்வோம், இணைந்து இன்னும் பல சாதனைகள் செய்வோம் என்று இந்த பண்பாடு என்று வருகிற போது எது சரியான பண்பாடு என்பதை அடையாளப்படுத்தப்பட வேண்டும். பிறன்மனை நோக்கா பேராண்மை என்று சொல்லிக் கொடுத்த இந்த பண்பாடும் வீட்டுக்கு வெளியிலே அரிசியிலே கோலம் போட்டு எறும்புக்கும் காக்கைக்கும் இரையாகும் என்று அரிசியிலே கோலம் போட்ட இந்த பண்பாட்டில் நீண்ட நெடிய தொடர்ச்சியில் பாரத தேசத்தை பரதன் ஆண்டான், அதனால் நாட்டுக்கு பாரதம் என்று பெயர் வைக்கிறார்கள். நம்ம தலையில் மிளகா அரைக்க பார்க்குறாங்க. நாடு இந்தியா தான், அது பாரதம் என்று அவர்கள் வசதிக்கு வைத்துக் கொள்ளலாம். ஏனென்று கேட்டால் பரதன் தான் நீண்ட பண்பாட்டு தொடர்ச்சியாக ஆண்டான் என்று அப்போது ஒரு பகுத்தறிவோடு கேள்வி வைக்க வேண்டியிருக்கிறது. பரதன் நீண்ட ஆண்டு ஆண்டான், அவன் பண்பாட்டை நாம் எடுத்துக்கொள்ளலாமா? பரதன் நீண்ட ஆண்டு காலம் ஆண்டான் என்றால் பரதனுக்கு இதிகாசங்களில் எத்தனை பெண்ஜாதியை கட்டியிருந்தான் என்கிற கேள்வி வைக்கப்படுகிறது. இப்போ இந்தியர்கள்லாம் அத்தனை பெண்ஜாதியை கட்டலாமா? பரதன் தன்னுடைய மனைவி வைத்து சுதாடியது போல் ஆடினால் என்ன ஆகும்? பண்பாடு என்பது இதிகாச திரட்டுகளை, இதிகாச புரட்டுகளை அடித்து நொறுக்கிவிட்டு சக மனிதனை மனிதனாக பார்க்கிற அந்த பண்பாடு தான் வழிபாட்டுக்குரியது. அந்த பண்பாட்டை தான் வழி வழியாய் நாங்கள் வழிபடுகிறோம் என்பதை மரியாதைக்குரிய என்னுடைய நண்பர் தமிழ்மாறன் அவர்கள் மிக ஆய்வு நோக்கோடு வெளியிட்டிருக்கிறார். இந்த புத்தகத்தை நாம் படிப்போம். இன்னும் தோ பரமசிவன்களும் நெடுஞ்செலிகளும் மறைந்து போகவில்லை என்பதை மீண்டும் மண்ணுக்கு சொல்வோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நீதிமன்ற உத்தரவை அவர் மீறி இருக்காரு. இப்பவும் சொல்றேன், எப்படி மீறி இருக்காருன்னா, நீதிமன்றம் 5:45 மாலை 5:45 6 மணிக்குள்ளாகத்தான் அவருக்கு அனுமதி கொடுத்திருந்தது. நீங்க பேசாதீங்க இந்த செய்தியை. அவர் மீறி இருக்காருன்னு சொல்ல வர செய்தி ஏன் தடுக்க பாக்குறீங்க? நீங்க மீறி இருக்காரு. உங்களுக்கான நேரம் என்ன கொடுத்தாங்க சார்? விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கான அமைப்பு நேரம் என்ன நேரம்?